Hi friends, welcome to Manjubala cooking channel. Sunday evening lende Monday morning routine na eduthirukken. Kai vaangittu vandu adalam vandu pirichu vechi eduthu vechaachu. Ipa vandu kitchen ah poi paapom. Kitchen pathingna Sunday evening eppoyume ipdi dhaan irukum. Night padukkadhukku munadi ellathayum clean panni vechi paduthaadha Monday morning nama vandu or peaceful ah samaikka super ah irukum. Maximum ellarum apdi dhaan pannuvom. Na ellame clean pannite paathrathai adiki vechaachu. Ipa vandu kitchen ipdi dhaan irukku. Adupu meeda adukapramettu adupu ellathayum vandu nalla thodichu eduthaachu. மற்ற நாள்லாம் வந்து லைட்டாக தான் அழுக்காகும். சண்டே கண்டிப்பாக நான் பயங்கரமாக அழுக்காயிரும். அதனால் காலை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதாவது அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு நம்ம படுத்தோம்னா காலில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மைண்ட் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக எழுந்திரிச்சோனாலும் கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட முடியும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும். அதுன்றதுனால இப்போ வந்து வச்சாச்சு. இந்த அடுப்போட லிங்க்கு அதாவது வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. நீச்ச தண்ணி வந்து காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டீ காஃபி எதனாலும் குடிக்கிறது. சாதம் இருந்தால் நீச்ச தண்ணி, இல்லாட்டினா வந்து கிடையாது. இப்போ வந்து மறுநாள் மார்னிங், மண்டே மார்னிங் செம மழை, முத நாள் நைட்டு, அப்புறம் காலையிலையும் மழை ரொம்ப நேரம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு எந்திரிச்சோன்னே வந்து பருப்பை வச்சாச்சு. பருப்பை வச்சுட்டு என்னென்ன காய் என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறமேட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அதுக்கு பதிலாக அவனுக்கு வந்து முட்டை வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்ட்டு இருக்கேன். பீக்கங்காவை கட் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கையும் வந்து கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடியும் வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வேகுது. நான் வந்து எப்பயுமே மார்னிங் வந்து டீ குடிப்பேன். அதாவது வெறும் வயிற்றுல இல்லைங்க, தண்ணி அல்லது நீச்சு தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு அப்போ தான் வந்து நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்கும்ன்ட்டு நமக்கு எனக்காக ஒரு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் அதுவும் இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்கா, அதனால் வந்து கண்டிப்பாக குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைட் பை சைடு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம பொங்கல், அப்புறம் இப்போ பேக் பண்ணிடலாம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.